எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரை ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஆங்கிலத்தில் விசில் ப்ளோவர் வாட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ரஜினி அவர்கள் அரசியல் வரன்னு சொல்லிவிட்டேன் அவர் கடைசியாக நாளில் வந்து எப்படி போல ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்தார் அதை பற்றி இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணி என்ன சுச்சுவேஷனில் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தார் அடுத்து தமிழகத்தில் போவது என்ன ஜனவரி இருபத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஏழு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றது அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைமை என்ன தேர்தல் களத்தில் எந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது முடிவு எப்படி இருக்க போகுது அதே சமயத்தில் ரஜினியின் நிலை என்ன அவர் இப்போ அமெரிக்கா போயிட்டாருன்றாங்க அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நடுவில் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு இந்த துக்ளக் விழாவில் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஸோ ஷால் பி கோ ஃபார் த ப்ரெசன்டேஷன் ஆமாங்க தப்பித்தாரா ரஜினி அப்படின்றது ஒரு பக்கம் இது ஒரு பெரிய விஷயமாக நான் சொல்லி அதுக்கப்புறம் இந்த கன்டென்ட் உள்ளார கொண்டு போய் உங்களை வந்து ஏமாத்த விரும்பலை பட் ஆனால் இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது அமெரிக்கா போய்விட்டார் ரஜினி அப்படின்லாம் நடுவில் வந்துச்சு ஸோ அதை பற்றி பார்ப்போம் அதற்கு எல்லாத்துக்கும் மேலே தப்பித்தாரா ரஜினி தன்னை காப்பாற்றினாரா தமிழகத்தை காப்பாற்றினாரா இதை பற்றி தாங்க மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா மெயினாக எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ரஜினி வருவார் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் மக்களுக்கு பெருசாக செய்வார் அவருடைய ரசிகர்களுடைய எண்ணத்தை அவர்களுடைய கனவை நிறைவேற்றுவார் எல்லாத்துக்கும் மேலே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலச்சந்தர் ஒரு பேட்டியில் கேட்குறாரு உன்னை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த தமிழக மக்கள் உன்னுடைய ரசிகர்கள் நீ இப்போ ஏஷியாவிலே பெரியால ஆகிட்டேன் முத்துப்புடம் வந்துச்சு ஜப்பானில் கூட உன்னுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போ ரோபோ படம் வந்துச்சு ஏஷியாலே நீ பெரிய ஸ்டார் ஆகிட்ட இந்த தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய செய்கிறேன் பெருசாக செய்கிறேன் பெருசாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் பெருசாக செஞ்சாரா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இது நக்கல் நையாண்டிலாம் கிடையாது நஜமாலுமே அவர் மிக பெரிய நன்மையை தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படிங்க நன்மையை செஞ்சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா சில பேரெல்லாம் அதாவது சென்ட்ரலில் இருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் அவங்களுக்கு மீடியேட்டர்ஸாக செயல்படுறவங்க இவரை பிடிச்சி ரஜினியை பிடிச்சி உள்ளார கொண்டு வந்து எப்படியாவது ஒரு இந்த திராவிட அரசியல் இந்த ரெண்டு மெகா கட்சிகள் இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு இவங்க மேலே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஒருத்தர் செயல்பட்டார் அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கிற குருமூர்த்தி அவர்கள் இவருடைய ஃபுல் எல்லா செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஜினியை ரஜினி அப்படின்ற ஒரு இது தான் இருந்துச்சு ஆனால் அந்த சமயத்திலே வந்து குருமூர்த்தி ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார் ரஜினிகாந்த் மே நாட் பீ எ ரைட் பர்சன் அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருந்தார் ஆனால் அப்போ அது பெருசாக பெண் பெரிய அளவுக்கு எதுவும் பேசப்படலை நம்ம மாஸ்டர் மைண்ட்ஸ் அரேஸ் ரோபே சேனல்லேயும் சரி எப்போ ரஜினி சொன்னாரோ இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லைன்னு சொன்னாப்போ கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் எந்தளவுக்கு ரஜினி வருவதற்கு சான்ஸ் இருக்குது அவர் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் எத்தனை தொகுதி இருக்குது எந்தெந்த தொகுதியில் இது வரைக்கும் வந்து எந்தெந்த கட்சிகளுடைய அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு ஒரு பெரிய அனாலிசிஸை இப்போ பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ ப்ரசன்டேஷனை போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் சொன்னதும் சரி இப்போ இல்லைனா எப்போவும் இல்லை இப்போவும் இல்லை எப்போவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும் அப்படின்ற அப்பயே சொல்லியிருந்தோம் அதையும் இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ இப்போ குருமூர்த்தி சுப்பிரமணிய சிவா அவர்கள் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் சாரி அடுத்து நடுவில் இப்போ ரஜினி வந்து மாட்டிக்கிட்டார் ஆனால் எப்படியோ அவர் சொன்ன மாதிரி ஆண்டவன் புண்ணியத்தில் சில விஷயங்கள்லேருந்து அவர் தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவரை சுத் சி பின்னிக் கொண்டிருந்த வலை நம்ம தமிழகத்தையே நாசமாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வலை அப்படின்றத கடைசி நேரத்தில் தான் அவர் உணர்ந்தார் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திங்கிங்கு நம்ம குருமூர்த்தி குருமூர்த்தி அவர்கள் என்ன பேசிட்டார் என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர்கிட்டேருந்து ஆரம்பிப்போம் இப்போ சசிகலா அவர்கள் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி விடுதலையாவதாக ஒரு சின்ன ஒரு தகவல் வந்துட்டு எல்லா பத்திரிகைலேயும் போயிட்டு இருக்குது அவர் வெளியே வர்ற போத சுச்சுவேஷனில் துக்ளக் விழாவில் இவர் பேசினது ரொம்ப பெரிய கண்டனம்லாம் இருந்துச்சு எல்லாரும் பேசுனாங்க அதுக்கு டிடிவி தினகரன் அவருடைய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி எந்தளவுக்கு அளவுக்கு தான் காட்டிட்டார் அவருடைய ட்வீட் மூலமாக சசிகலா ஒரு சாக்கடை நீர் தூக்குல விழாவில் குருமூர்த்தி அப்படின்னு பயங்கரமாக போட்டு இது பண்ணாங்க அதுக்கு அவர் சொல்கிறது என்னன்னா வீடு பத்தி வேளையில் வேலையில் அதை அணைப்பதற்கு கங்கை நதி நீர் தேவையில்லை ஒரு சாக்கடை நீர் இருந்தாலே போதும் அப்படின்னா யாரை சொல்கிற நீனு ஸோ சாக்கடை நீர்ன்னு அதாவது இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒருத்தவங்களை விமர்சிப்பது கண்டிப்பாக ஸோ அவர்கள் இந்த மாதிரி யாரையுமே செஞ்சது கிடையாது அதை பற்றி தான் வந்து இப்போ சொல்ல வரோம் ஃபஸ்ட்டு அது பிஜேபி ஃபேவராக இருக்கக்கூடிய அவரே சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா குருமூர்த்தி கேம் டு சப்போர்ட் சசிகலா மச் ஆஃப்டர் ஐ டெட் டில் எஸ்டர்டே ஹி வாஸ் ஃபார் ரஜினிகாந்த் தட் வாஸ் அ ஃபியாஸ்கோ ஃபார் ஹிம் ரஜினிகாந்த் அண்டர்ஸ்டுட் த கேம் நவ் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பேரசைட் குருஜி இஸ் லுக்கிங் ஃபார் பிளட் எல்ஸ்வேர் இந்த மாதிரி ஒரு மூணு லைனில் செம்மையாக கலாச்சிட்டாரு அதாவது நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ரஜினிகாந்து இதுக்கு செடி விட்டு வர மாட்டாருன்னு அதுக்கு யாரும் எதுவும் கேட்கவே இல்லை ஆனால் இப்போ வந்து அவர் சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை உரியக்கூடிய ஒரு அட்டைப்பூச்சி அப்படின்ற ரேஞ்சுக்கு அடிஷன் ஓற்றிட்டாரு ஒரு மூணே மூணு லைன் ட்வீட்டில் அடுத்து டிடிவி தினகரன் அவருடைய சைட்லேருந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு சிலர் தங்களை தாங்களே மேதாவிகளாக பாவித்து கொண்டு பதற்றத்தில் பிதற்றுவதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆனாலும் பலரும் நமது கருத்தை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதால் என்னுடைய கருத்தை இங்கே பதிவிடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியல் விமர்சகராக துக்ளக் இதழின் நிறுவன ஆசிரியராக இருந்த சோ அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை கடுமையான விமர்சனங்களை கூட நகைச்சுவையான உணர்வோடும் நாகரிக எல்லையோடு தாண்டாமல் செய்த பெருமைக்குரியவர் அப்படின்னா அதே சமயத்தில் தன்னை யாராவது வந்து கிண்டல் அடித்தா கூட அதை ஒரு பெருசாக இது இல்லாமல் சிரித்து கொண்டே எடுத்துக்கிட்டவர் சோ அவர்கள் இதுக்கு ரொம்ப ஹட்டான ஒரு விஷயத்த சொல்லணுன்னா ஒரு இன்சிடெண்ட்டை வாலி அவர்கள் சொல்கிறாரு மதம் பிடிச்சி போச்சு அதனால் யானை ஓடி போயிடுச்சு அப்படின்னாங்களாம் அதுக்கு அவரும் என்ன சொன்னார் மதம் குடிக்கல அதனால தான் யானை போச்சு யானை ஓடி போயிடுச்சு அப்படின்னார் ஸோ இதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எவ்வளோ அருமையாக சொல்கிறாருன்னா ஐயங்கார் வீட்டு பிள்ளையாக இருக்கிற ஒரு வாலி அவர் வந்து இந்த கருத்தை சொன்னதுனால பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு இதுவே கருணாநிதி ஆகிய நான் சொல்லியிருந்தேன்னா சோனு மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் ஸ்டைலில் சொன்னார் அதுக்கும் சோ வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார் இதுதாங்க அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிடிவி அப்பேற்பட்ட ஷோ தனது ஆசானாக சொல்லிக்கொண்டு கொண்டு ஆசிரியராக இருக்கும் திரு குருமூர்த்தி கடந்த சில ஆண்டுகளாக பயன்படுத்தும் வார்த்தைகள் அவரது நிஜமான தரத்தை காட்டுவதாகவும் ஸோ அவர்களின் பெயருக்கு கலங்கம் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்றாரு அதே சமயத்தில் யார் கங்கை நீர் யார் சாக்கடை நீர் யார் மாஃபியா இதெல்லாம் வந்து நீ முடிவு பண்ணுறது கிடையாது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு துக்லக் விழாவில் தனது ஆசிரியராக இருப்பவர் கையோட்டம் பெற்றுக்கொண்டு பேசியதாக ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் விமர்சிக்கும் அளவுக்கு குருமூர்த்தியின் தரம் தாழ்ந்து விட்டது அப்படின்னு முடிச்சு விட்டார் ஸோ பாருங்கள் இப்போ சுப்பிரமணிய சுவாமி குருமூர்த்தி நாடுல இந்த பக்கம் டிடிவி இவங்களுக்குள்ளார நடந்த பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் நடக்கும் இந்த பிரச்சனைலாம் பெரிய எதுவோ அப்படின்னு தான் ரஜினி ஒரு பக்கம் ஓடிவிட்டார் ஏன்னா இவரை நாளைக்கு முன்ன நிறுத்தி என்னென்ன பிரச்சனைகள் இத்தனை ஆண்டு அவர் சேமித்து வச்சிருந்த பேரே நாசமாக போய்டும் அப்படின்னு ஏதோ கடவுள் புனித்தில் யாரோ சொல்லியிருப்பாங்க போலருக்கு அடுத்து சசிகலா இருபத்தி ஏழாம் தேதி வராங்கன்னு வந்த உடனே தான் பெரிய ட்விஸ்ட்டு இருக்குது என்ன நடக்க போதோ இங்கே நாலு பேர் இருக்கல ஜெயக்குமார் இபிஎஸ் ஓபிஎஸ் ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஏற்கனவே ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அந்த பக்கம் ரொம்ப ஃபேவராக இருக்காரு சசிகலா கிட்டே இந்த மூணு பேர் பேசுகிற பேச்செல்லாம் நம்மளால் தாங்க முடியல ஏன்னா அந்த சின்னம்மா அப்படின்னு இருந்தவங்க அவங்கள ஏன்னா எப்படி நடந்துச்சு அந்த பதவி எப்படி வாங்கினாங்க அந்த பதவி கிடச்ச உடனே என்ன ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்லாம் இன்னும் வீடியோலாம் இருக்குதுங்க ஒருவேளை வீடியோலாம் இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னே தெரியல ஏன்னா அது அந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆகி போன வீடியோ சாசாசமாக அப்படி கீழே உளுந்து எந்திரித்த கதைலாம் பார்த்தா நம்மளால் என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலை ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் யாருடைய தேவாலயம் முதலமைச்சராக ஆகவில்லை என்னுடைய கட்சியில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களுடைய ஒருமனதாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு இது ரைட் ஓகே இருக்கட்டும் எது எப்படியோ நல்லபடியாக இருந்தால் சரி இப்போ அவங்க வந்தாங்கன்னா என்ன நடக்கும் போகுது ஏற்கனவே இந்த இந்த உள்கட்சி பூசல் பெரிய லெவலில் இருக்குது ஒரு இது ரெண்டும் பிளவு பட்டுச்சினால் பார்ட்டி ரெண்டும் அப்படியே டப்புன்னு உடஞ்சிச்சின்னா பார்ட்டி ஸ்பிளிட் லீவ் ஷெட் ரெட்டை இலையாக இருக்கிறது அப்படியே அவ்வளோதான் ரெண்டும் பிரிஞ்சு போய்டும் இப்போ ரெண்டும் பிரிஞ்சு போச்சுன்னா ஆகும் அப்படின்னா டிஎம்கேக்கு இவங்களே அப்படியே எல்லாத்தையும் திமுகவுக்கு கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க நீங்கள் தான்ப்பா அடுத்த ஆட்சியில் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் சப்போஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா யாருக்கும் பெரிய லெவலில் வந்து மெஜாரிட்டி இருக்கிற அளவுக்கு மேலே தூக்கி வச்சிடாதீங்க அரசியல்வாதிகளை சொல்லி தப்பே கிடையாது அவங்கள வந்து நம்ம பிளேம் பண்ணுறதுனால ஒன்றுத்துக்கும் கிடையாது எந்த அளவிற்கு இன்றைய காலகட்டத்தில் மக்களும் இளைஞர்களும் தங்களை சுதாரித்து கொண்டு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத ரொம்ப ஆத்மார்த்தமாக சிந்தித்து பாருங்கள் இவங்களை சேர்ந்தெடுத்தால் ஏதோ நமக்கு நல்லது செய்வாங்க தமிழகத்தை காப்பாற்றுவார்கள் தமிழகத்தை காப்பாற்றுவார்கள்னால் நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்மளுடைய கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே வந்து யார் காப்பாற்றுவாங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுங்கள் தமிழகம் சந்தோஷமாக மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம மக்கள் சந்தோஷமாக இருக்கிறத விட தமிழகம் காப்பாற்றப்படும் இதை சொல்லி இந்த வீடியோவை இந்த பதிவை உங்களிடம் விட்டுவிட்டு நல்ல ஒருவரை தேர்ந்தெடுங்கள் தமிழகம் காப்பாற்றப்படட்டும் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி மேலும் இது போன்ற சில பதிவுகள் அரசியல் சார்ந்த பதிவுகளும் எப்பொழுது தேவையோ அப்போது நம்மளுடைய மாஸ்டர் மைண்ட் சாரை ஸோ சேனலில் கண்டிப்பாக பதிவிடுவோம் நான் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது பட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் மாஸ்டர் மைண்ட்ஸ் சேனல் ஏதோ ஒரு இதை நோக்கி போகிறது கிடையாது கண்டிப்பாக கிட்ஸோட எஜுகேஷனாக இருக்கட்டும் மோட்டிவேஷனாக இருக்கட்டும் மெடிடேஷனாக இருக்கட்டும் அதே சமயத்தில் பாலிடிக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்த பற்றியும் மெயினாக இதில் டீல் பண்ணுறோம் எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம் ஸோ உங்களுடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் இன்ஸ்டின் மோட்டிவேஷன் இஸ் குவாய்ட் எசென்ஷியல் ஃபார்ஸ் டு அப்கம் இன் திஸ் சினாரியோ so thank you very much my dear friends if you like this video kindly encourage us with likes and at the same time don't forget to subscribe us and if you want to have some suggestions please don't find any hesitation to put your comments on their suggestions and top it all is click that bell icon to have instant videos which is being posted by Masterminds Arrays Robi channel. Thank you.